ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை 123 சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசில் வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து விட்டுருக்காங்க. அதை பற்றி தான். அது என்ன வேலை வாய்ப்புனா, மத்திய அரசில் வந்து எல்லை காவல் படைக்கான வேலை வாய்ப்புக்கு தான் விட்டுருக்காங்க. இதில் மொத்தம் வேகன்சி 1284 வேகன்சி விட்டுருக்காங்க. இதில் வந்து யார் யார் விண்ணப்பிக்கலாம், இதனுடைய ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம தமிழ் சேவை 123 சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் உங்களுக்கு போட்டுருக்க பார்த்துக்கலாம். மேலேயே பிஎஸ்எஃப், அதாவது பிஎஸ்எஃப்னா பார்டர் செக்யூரிட்டி போர்ட்ஸ், அதில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து விட்டுருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இதில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே போட்டிருக்காங்க. இதில் நேம் வந்து பார்டர் செக்யூரிட்டி போர்ட், ஜாப் கேட்டகரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு போட்டிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ரெகுலர் பேசிக் தான். அடுத்து வந்து டோட்டல் ஆஃப் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு போட்டிருக்காங்க. இதில் 1284 வேகன்சி போட்டிருக்காங்க. இதில் 8 விதமான வேலைகள் போட்டிருக்காங்க. என்னதுன்னா கோப்லர், அடுத்து வந்து டெய்லர், அடுத்து வந்து குக்கர், அடுத்து வந்து வாட்டர் ஹீயர், அடுத்து வந்து வாஷ்மேன், அடுத்து வந்து பார்பர், அடுத்து ஸ்வீப்பர், அடுத்து வந்து வெயிட்டர். இப்படி 8 விதமான போஸ்ட்டு. இது வந்து இந்தியா லெவலில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து 26/2023, லாஸ்ட் டேட் வந்து 27/3/2023. 1 மந்த் கொடுத்துங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இதில் வந்து அப்ளை பண்ணுற வெப்சைட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து மிச்ச டீட்டெயில் ஃபுல்லாமே பார்ப்போம். இதில் அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க, என்னென்ன ஜாப்புக்கு எத்தனை கேட்டகரி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்து வந்து இதை வந்து ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே கொடுத்துருக்காங்க. 8 விதமான போஸ்ட்டு. ஆணுக்கு வந்து உங்களுக்கு வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க. காப்லரில் வந்து 22 போஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. டெய்லரில் வந்து 12 போஸ்ட்டையும், அடுத்து குக்கில் வந்து 456 போஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாட்டர் ஹேயரில் வந்து 280 போஸ்ட்டையும், அடுத்து வாஷர்மேனில் வந்து 125, அடுத்து பார்பரில் 57 கொடுத்துருக்காங்க, அடுத்து ஸ்வைப்பரில் 263 கொடுத்துருக்காங்க, அடுத்து வெயிட்டரில் 5 கொடுத்துருக்காங்க. அதேபடி உங்களுக்கு லேடிஸுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் அதை பார்த்துக்கலாம். மொத்த டோட்டல் வந்து 1284. இதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபை வந்து உங்களுக்கு வந்து 10th பாஸ் ஆயிருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அதாவது மெட்ரிகுலேஷன் ஆஃப் ஈக்குவல் ஆஃப் த ரெக்கக்னைசிபோ, நீங்கள் 10th பேசிக்காகவே பாஸ் ஆயிருந்தாலே போதும், உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அதனால் உங்களுக்கு வந்து 10th படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். அடுத்து வந்து அதுக்கான ஏஜ் ரிலேட்டிவ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாத்துக்குமே 18-25 தான் கொடுத்துருக்காங்க. இந்த வயசில் உள்ளவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அப்படியே அந்த கீழேயும் போட்டிருக்காங்க பாருங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டை ரிலாக்ஸன் பை த 5 இயர்ஸ் ஆஃப் த எஸ்சி எஸ்டி, 3 இயர்ஸ் ஓபிசி, 10 இயர்ஸ் கேண்டிடேட். இப்படி அதுக்கேற்ற ஏஜ் அந்தந்த கேஸ்ட்டுக்கு ஏற்றப்போ ஏஜ் ரிலாக்ஸன் கொடுத்துருக்காங்க. அவங்க நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா இதை கண்டிப்பாக பார்த்துங்க. லெவல் 3 தான் இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. 21,700 69,100 வரை உங்களுக்கு வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து 21,700 கொடுப்பாங்க கண்டிப்பாக. இதில் ஃபஸ்ட்டு பேஸிக் என்னென்னா ரிட்டர்ன் எக்ஸாம் வச்சு தான் இதை எடுக்கிறாங்க ஆள். செகண்ட் பேஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு என்னென்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டு, ரீமெடிக்கல் டெஸ்ட்டு ரெண்டுமே, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மொத்தம் 4 இதுக்கிட்ட வைப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக எவ்வளோ பே பண்ணால் ரொம்ப கம்மி தான், வெறும் 100 ரூபா தான். ரொம்பலாம் இல்லை, வெறும் 100 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் என்னென்ன இதில் பே பண்ணோ பே பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எதில் வேணால் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கான பேமெண்ட் மெத்தடும் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே போட்டிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் 26/2/2023, எண்டிங் டேட்டு 27/3/2023. இதில் இதுதான் உங்களுக்கு எண்டிங் டேட்டு. இதுக்குள்ளே முடிச்சுருங்க. அடுத்து பிஎஃப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இதில் காமிப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு இதுவும் தான் காட்டுவாங்க. அது எப்படின்னா இப்போ வந்து வாசர்னு இருக்கான், வாசருக்கு மொத்தம் எத்தனை ஸ்டேட்டோ அத்தனை ஸ்டேட்டுக்கு வாசருக்கு என்னென்ன கேட்டகரியில் இந்த வேலை எடுக்கிறாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் இதில் போட்டிருப்பாங்க. அதில் தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இதில் இருக்குது. மொத்தம் 30 பேஜ் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் உட்காந்து பாருங்கள். நீங்கள் எந்த வேலைக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து எத்தனை ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பொறுமையாக உட்காந்து பார்க்கணும் இதெல்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறோம் மெத்தட்னு இதில் கொடுத்துருப்பாங்க. நான் அதையும் காட்டுறேன்.
உனக்கு கீழே எப்படி அப்ளிகேஷன் மெத்தட் பண்ணுறது, அதை எப்படி வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது ஆன்லைனில், அந்த மெத்தடும் கீழே வந்து போட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் வந்து மறுபடியும் பிஎஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கே போயிடும். அந்த அஃபிஷியல் வெப்சைட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இதுதான் இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ண, இதில் கேண்டிடேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கேண்டிடேட்னா நம்ம தான், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு, இதில் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். நியூ அக்கௌண்ட், நியூ கேண்டிடேட் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் பர்சனல் டீட்டெயில் தான் கேட்கும். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உள்ள நேம் எப்படி, உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அடுத்து வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன், அது சர்டிஃபிகேட்டு, அடுத்து அதர்ஸ், இப்படி தான் 4 இதுமா கேட்கும். இதை நீங்கள் அப்ளை பண்ணியே நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணினா வெறும் 100 தான் பேமெண்ட். முடிஞ்சால் இந்த வீடியோவை எல்லா பேர்த்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகட்டையும் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் தயவு செஞ்சு உங்கள் தெரிஞ்ச எல்லா பேர்த்துக்கும் கொடுங்க, நல்ல அருமையான வேலை வாய்ப்பு தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வேலைக்கு வந்து நீங்களும் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.